ஹலோ, வெல்கம் டு பூமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம்ல இடியாப்பு மாவுன்ட்டு அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாயத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது மூணையும் இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த 3 பொருட்களோட அளவை வந்துட்டு அதிகப்படுத்திக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால லைட்டாக மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பட்டரு, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நல்லா பிசைஞ்சிக்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் கொலகொலன்னு ஆகிடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கட்டியிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசையவளோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இப்போ முறுக்குப்படியில் போட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். முறுக்குப்படியில் எவ்வளோ போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி முறுக்குப்படியில் வந்துட்டு அந்த அச்சுலையும் சரி முறுக்குப்படியிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஸோ அதனால் இப்போ மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ போட்டோடனே மேலெலும்பி வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும் ஹீட்டு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். மாவு எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிம்மில் இருந்தது அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 1 சைடு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பிழிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியமில் மாற்றிக்கோங்க. பிழியும் போது மட்டும் அடுப்பு ஹையில் வச்சுக்கோங்க. பிழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் வேகிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே வந்துட்டு கருகுனாமப்பில் ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் 2-2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ நுறையா வந்தது என்ன. இப்போ அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் பக்கோடாவை. இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.